அண்மை செய்தி. அரக்கோணத்திலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை புறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நௌஷாத் நேபில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ஸ்னேகா. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் பகுதிகளில் நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில், குறிப்பாக அந்த புயல் கரையை கடக்கும் போது குறிப்பாக தஞ்சாவூர் அந்த பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் தெரிவித்திருக்கும் நிலையில், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு குழுவில் மொத்தம் 30 பேர் என 5 குழுவில் மொத்தம் 150 பேர் இருப்பார்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 5 மாவட்டங்களுக்கும் விரைந்துள்ளார்கள். அந்த 5 மாவட்டங்களையும் அவர்களுடைய உபகரணங்கள் எடுத்துக்கொண்டு வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் முகாமிட்டக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து தயாராக இருப்பதாகவும், பாதிப்பு இருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என தகவல் வந்தவுடனே உடனே அவர்கள் அந்த பகுதியை சென்று விடுவார்கள். அதற்கு முன்னெச்சரிக்கையாக பாதிப்பு ஏற்படும் என கணித்து தரக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக அங்கிருந்து மக்களை தாழ்வான பகுதியிலிருந்து குறிப்பாக அவர்களுக்கு முகாமில் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர், குறிப்பாக டெல்டா மாநில பகுதியும் மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக நிலையில், மரங்கள் கீழ்தான் அதை துரிதமாக எடுத்து அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள மறை அறுவை இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் மற்றும் ஃபைபர் போர்ட் உள்ளிட்டவைகளும் தயாரில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தண்ணீர் அதிகமாக குறிப்பாக கடந்த முறை பெய்த மழையில் குறிப்பாக தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி உள்ள மாவட்டங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டது பார்க்கும்போது, நீரில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீரில் மூழ்கி பாதிக்கப்படுபவர்களை மீட்பதற்கான அனைத்து உபகரணங்களும் வைத்திருப்பதாக தேசிய பேரிடர் மீட்புப்படை அவங்க தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து அரசு சார்பாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை விஷயங்களும் உணவுகளும் தருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த நிலையில்தான் இந்த 5 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப்படையினர் மொத்தம் அதாவது 5 குழுவினர் 5 மாவட்டங்களுக்கும் குழுவினருக்கு சென்று ஒவ்வொரு குழுவினரும் 30 பேர் இருப்பார்கள் எனவும், மொத்தம் 150 பேர் இப்போ தற்சமயம் அரக்கோணத்திலிருந்து விரைந்திருக்கிறார்கள். இது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டு வேரங்கம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், பாதிப்பு எங்கேயாவது அதிகமாக இருக்கும் என தெரிவித்தால் உடனே செல்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்னேகா. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்து புறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷாத் தந்துள்ளார்.